ஹாய், ஹலோ பிஸி பீப்புள், அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் முரளி மோகன் ஃப்ரம் அன் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக த்ரோ பேக் தேர்ஸ்டே இல்லைங்களா, டிசம்பர் 19 தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு த்ரோ பேக் தேர்ஸ்டேல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வந்து இதே டிசம்பர் 19ல முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அதான் உங்களுக்கு வந்து த்ரோ பேக் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு டிசம்பர் 19. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த த்ரோ பேக் தேர்ஸ்டே மூலிமா என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிபரேஷன் டே ஆஃப் கோவா. ஸோ கோவாவோட லிபரேஷன் டே அப்படின்னா என்ன? இந்த லிபரேஷன் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் இண்டிபெண்டன்ஸ் டே மாதிரி, சுதந்திரம் வாங்கின தினம் மாதிரி. இப்போ நம்மெல்லாம் எப்படி வந்து நம்மலாம் வந்து பிரிட்டிஷ் காலனைசேஷன் கடையில் இருந்தோம், ஸோ பிரிட்டிஷ் வந்து ரூல் கடையில் இருந்தோம்னா, ஸோ அப்போ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு, ஸோ நம்ம இந்தியாவில் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய ஆதிக்கங்கள்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போர்ச்சுகீஸ் வந்து இருந்தாங்க, டச் பீப்புள் வந்து இருந்தாங்க, ஃப்ரெஞ்சு இருந்தாங்க, டேனிஷ் பீப்புள் இருந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் விச் இஸ் நத்திங் பட் பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம வந்து ரிலீஃப் வந்து வாங்கிட்டோம். ஸோ மீதி இப்போ தான் இந்த நாலு பேரும் இருந்தாங்க உங்களுக்கு. ஸோ போர்ச்சுகீஸும் இருந்தாங்க, ஃப்ரெஞ்சும் இருந்தாங்க, டச் டேனிஷ்னு சொல்லிட்டு எல்லா நாலு பீப்புளும் உங்களுக்கு வந்து இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கோவாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க யாருன்னு சொல்லிக்கிட்டேன், எனக்கு வந்து போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸ் மக்கள் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ போர்ச்சுகீஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா. ஸோ முதல் முதலாக இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக வந்து அந்த வழியை கண்டுபிடித்தவங்க ஓகேங்களா. ஸோ சி ரூட் டு இந்தியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது யாருங்க உங்களுக்கு? ஸோ May 20, 1498, 1498. ஸோ 1498ல வந்து வாஸ்கோ டா காமா, ஸோ அவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் சி ரூட்டு இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு கேலிக்கட்டில் தான் வந்து இறங்குவார் கேரளாவில், ஸோ மலபார் கோஸ்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வணிகங்கள்லாம் பண்ண அவங்களுக்கு நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய நிறைய ஏரியாக்களெல்லாம் அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து கோவா வந்து யாரோட ஆட்சி கடையில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மௌரியன்ஸ் அந்த சாதவாகனாஸ். ஸோ மௌரியர்கள் ஆட்சிக்கு, ஸோ ப்ரீ ஹிஸ்டோரிக் பேர் தான் நிறைய பேர் இருந்தாங்க, பட் ஏன்ஷியன் பீரியட்ல பாருங்க இம்பார்ட்டண்ட்டாக மௌரியாஸும் உங்களுக்கு சாதவாகனாஸ். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் உங்களுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தவங்களுக்கு மிடிவல் ஹிஸ்டரியிலலாம் பார்த்தவங்களுக்கு விஜயநகர் எம்பையர் அண்ட் பாமணி கிங்டம்ஸ். ஸோ குரூப் டூ சிலபஸ்ல இருக்கு இல்லைங்களா. ஸோ விஜயநகர் எம்பையர் அண்ட் பாமணி கிங்டம்ஸ் அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பீஜப்பூர் சுல்தான் வந்து மாறிடுச்சு. ஸோ போர்ச்சுகீஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பீஜப்பூர் சுல்தானேட்டை உங்களுக்கு வந்து டிஃபீட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்க இவங்களோட ஆட்சியை வந்து நிறுவாங்க ஓகேங்களா. ஸோ போர்ச்சுகீஸ் ஸோ எப்போ வந்து நிறுவனாங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 1510. ஸோ 1510 ஓகேங்களா. ஸோ இந்த பீரியட் அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணாங்க சொல்லிக்கிட்டீங்க வந்து போர்ச்சுகீஸ் முதல் முதலாக ஆட்சி பண்ண ஆரம்பித்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் நம்ம. ஸோ போர்ச்சுகீஸ் பரவாயில்லுக்கு 1510, 1510. ஸோ அதுக்கப்புறம் கோவா வந்து லிபரேட் ஆனது எப்போன்னு சொல்லிட்டுன்னா 1961ல தான் வந்து லிபரேட் ஆனாங்க உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 450 வருஷமாக, ஸோ அப்ராக்சிமேட்லி 450 வருஷமாக போர்ச்சுகீஸ் தான் உங்களுக்கு வந்து கோவா கோவாவை சுற்றி இருக்க அந்த டாமண்ட் ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கோவா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோவா வந்து ஆட்சி அப்படி மாறிட்டே இருந்துச்சு, ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்சி மாறிட்டே இருந்துச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்தியா வந்து 1947 உங்களுக்கு பிரிட்டிஷ் கிட்ட வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கிருச்சு உங்களுக்கு. ஆனால் இந்த போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்சோட பொசிஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருந்துச்சு இந்தியாவை சுற்றி உங்களுக்கு. ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் உங்களுக்கு வாரெல்லாம் நடத்தி உங்களுக்கு ஸோ இந்தியாவோட உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1961ல, ஸோ 1961, ஸோ 1961ல இந்தியன் நேவி ஓகேங்களா. ஓ சாரி, ஓகே, ஸோ இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவியோட ஆப்ரேஷன் பார்த்தவங்களுக்கு ஆப்ரேஷன் விஜய். ஸோ விஜய் அப்படின்னா உங்களுக்கு விக்ட்ரி வெற்றி அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுக்கு. ஸோ 1961ல உங்களுக்கு ஆப்ரேஷன் விஜய் வந்து இந்தியன் நேவி, ஸோ இந்தியாவோட கப்பல் படை வந்து நடத்துனாங்க. ஸோ அது வந்து நடத்தும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிபரேட்டே ஆன உங்களுக்கு. ஸோ கோவா வந்து போர்ச்சுகீஸோட கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரோட கண்ட்ரோலுக்கு வரணும் உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்டோட கண்ட்ரோல் கீழே வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோவா வந்து கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி யூனியன் பிரதேசமாக தான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து லிபரேஷன் ஆஃப் கோவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு, லிபரேஷன் ஆஃப் கோவாவும் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு இன்வேஷன் ஆஃப் கோவா. ஸோ இந்தியாவோட டெஃபினேஷன் படி பண்ணவங்களுக்கு லிபரேஷன் ஆஃப் கோவா, ஸோ கோவாவின் விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்வேஷன் ஆஃப் கோவா அப்படின்னு போர்ச்சுகீஸோட டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஆக்கிரமிப்பு.
ஸோ அப்படின்னா சொல்லலாம் நம்ம ஓகேங்களா. ஸோ இந்தியாவின் ஆக்கிரமிப்பு அப்படின்னு போர்ச்சுகீஸோட டெஃபினேஷன்ல உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ ரெண்டு டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஒன்று தான் லிபரேஷன் டேனா வந்து கோவா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து விடுதலை ஆன ஒரு தினம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இன்னொன்று ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ கோவா வந்து ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியா தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1993 தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஒரு தனி மாநிலமாக உங்களுக்கு அங்கீகாரம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே இப்போ நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ லிபரேஷன் டே அப்படிங்கிறது வேற, ஸ்டேட் டே அப்படிங்கிறது வேற உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து December 19 அது உருவான கதை. ஸோ லிபரேஷன் டே ஆஃப் கோவா December 19, 1961 ஓகேங்களா. ஸோ இப்போ இருந்து 1961 நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி தான் வந்து இந்த லிபரேஷன் ஆஃப் கோவா. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகேங்க சார், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.